சோசியல் மீடியாவில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்க நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃபானோட கார் மோதி ஒருத்தவங்க உயிரிழந்துட்டு தான் ஸோ இந்த நியூஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஃபான் நியூஸ் தான் எல்லாருமே பிளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் மோதி தான் அந்த விபத்து நடந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃபானை பே மோதிட்டு கடைசியில் டிரைவரை மாட்டி விட்டாருன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ரூமஸ்ஸாக கிளப்பிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இஃபான் நோட்டி தான் ஆக்சிடென்ட் நடஞ்சா இல்லை இஃபான் நோட்டியே அவர் பிரச்சனைலாம் மாட்டிக்க கூடாருன்னு சொல்லிட்டு டிரைவர் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கேஸ் அப்படி திருப்புறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இது கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இஃபான் அவரே கிளாரி கொடுப்பாரு ஸோ கார் ஓட்றப்போ யூடியூப் வீடியோஸ் யாரும் எடுக்கக்கூடாது அதுலேயும் முக்கியமாக ஹெஃபான் யூடியூப் வீடியோ காரில் போகும்போது எடுக்கிறார் அதுவும் இல்லாமல் ஸ்டேரிங்கை பிடிக்காம அவர் பேசாமல் எனக்குடான்னு திரும்பி பேசிகிட்டு இருக்கார் ஸோ இந்த க்ளிப்பை வந்து பார்த்தீன்னா இப்போ வயர்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹிஃபான் இதை பற்றி என்ன சொல்லுவார் நஷ்ட கொடுப்பாரா இல்லை இதை பற்றி அவர் கேஸில் பெரிய கேஸில் மாட்டுவாரா இல்லை டிரைவர் தான் அந்த கேஸில் மாட்டுவாரான்னு சொல்லிட்டு எல்லா க்ளாரிஃபிகேஷனும் பார்த்தீனா ஹிஃபானோட சேனலெல்லாம் கண்டிப்பாக வரும் இல்லா ஆஃபீஷியல் சோஷியல் மீடியாலேயே அப்டேட் பண்ணிடுவாரு